ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு சென்னை ப்ராப்பர்ட்டி சர்ச். சென்னை ப்ராப்பர்ட்டி சர்ச்சில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 2BHK அப்பார்ட்மெண்ட். அதுவும் வந்து பள்ளிக்கரணையில் விஜிபி சாந்தி நகர்ன்ற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடத்துல இருக்கிற இந்த ஃப்ளாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா அசோசியேஷனில் பேசிகிட்டு இருக்காங்க, இதை வந்து லிஃப்ட்டு வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான இது எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 20,000 ருபீஸ் பர் வீடு வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ளாட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஃப்ளாட் ரொம்பவே நல்லாவே இருக்கு. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் அடிச்சு இப்போ வந்து சேல்ஸ்க்காக வந்திருக்கு. ஜஸ்ட் எந்த வேல்யூவும் கிடையாது உங்களுக்கு. ஜஸ்ட் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வைஸ் வந்துட்டு கிளியராக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டு பெட்ரூம், ஹால், கிச்சன், பாத்ரூம், ஒன்று காமன் அட்டாச்சு, இன்னொரு பெட்ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூமே இருக்கு. உங்களுக்கு காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு அருமையான ஃப்ளாட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அண்ட் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. பள்ளிக்கரணை ஏரியாவில் நிறைய இடத்துல உப்பு தண்ணி இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உப்பு தண்ணியெல்லாம் கிடையாது. நீங்கள் வாட்டர் டேஸ்ட் பண்ணியே வந்துட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. தண்ணியோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, வீடும் நல்லா இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது எல்லாமே கேட்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களோட சேனலில் வர அடுத்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். அதனால் எங்கள் சேனலை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூவாக வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கலாங்க. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ.